சேலம் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்பெஷலான பர்சனை பார்க்க போகிறோம். ஒரு சேலம்ல வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை நோக்கி போகக்குள்ள இந்த மாதிரி எழுத்துக்களை பார்க்கலாம், அதாவது இந்த மாதிரி கோட்ஸை பார்க்கலாம். நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான பர்சன் தான் பார்க்க போகிறோம். வணக்கங்கண்ணா. வணக்கம். உங்கள் பேருங்கண்ணா? என் பேர் பசுபதிநாதன். எத்தனை வருஷமாக நான் இந்த இது பண்ணிட்டுருக்கீங்க? 27 வருஷம் பண்ணிட்டேன். இந்த திரிபுலம் கார்னர் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு கோட்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க, தமிழில் பண்ணிட்டுருக்கீங்க. நல்ல ஒரு விழிப்புணர்வு, அதை தாண்டி வந்து ஒரு மக்கள் வந்து கிராஸ் பண்ணி போகக்குள்ள கஷ்டத்தில் இருக்கிறவனும் சரி சந்தோஷத்தில் இருக்கிறவனும் சரி ஒரு அந்த போர்டை தாண்டி போகக்குள்ள ஒரு சந்தோஷமாக அந்த லெட்டரை படிச்சுட்டு போகிறான். அது எப்படி உங்களுக்கு அந்த ஐடியா தோணுச்சு? உங்களுக்கு அது வந்து ஆரம்பத்தில் வந்து சினிமா விளம்பரங்கள் எழுதிட்டு இருந்தேன். சினிமா விளம்பரங்களை மாற்றி எழுதுவேன். அதாவது இப்போ பூவா தலையானா பூ ஒன்று போட்டு தலை ஒன்று போடுவேன். கைதி கண்ணாயிரம்னா கைதி போட்டு கண்ணு போட்டு 1000 எழுதுவேன். பூனா ஒரு கேள்விக்குறினா பூனா போட்டு ஒரு கேள்விக்குறி மட்டும் போட்டுருவேன். கெஸ் பண்ணுற மாதிரி அது பார்த்தவொடனே புரிஞ்சுக்குவாங்க. அது என்னோடய வேடிங் படிக்கிறவங்களுக்கு அது புரியும். புரிஞ்சுடும். அதை பார்த்து நிறையா அப்போவே வந்து அதாவது 84-85 வந்து லொல்லு ரசிகர் ரசிகர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு இதை வச்சு அந்த சினிமா விளம்பரத்தில் அந்த எழுதுனாக்கா அந்த மாதிரி தான் எழுதுவேன். அதுக்குன்னே ஒரு குரூப் இருந்துச்சு, அதை ரசிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்கள் அப்பா வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர், அர்த்தநாரி பிள்ளைன்னு தியாகி தியாகி, அவர்கிட்ட அவரோட ஃப்ரெண்டுங்கள்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உன் பையன் இந்த மாதிரி செவுத்தெல்லாம் கருப்பில் கிறுக்கிட்டு இருக்கிறான், நீ தியாகி சுதந்திரம் வாங்கி போராட்டம் இது பண்ணியிருக்கிற, அவனுக்கு ஏதாச்சும் வேலையை வாங்கி கொடுக்கலாம், அப்படி செவுத்து வேலையை விட்டுட்டு நரபல்லையும் அதுலேயும் நின்றுட்டு எழுதிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவர் நிறையா தடவை என்கிட்ட சொன்னார். அப்போ நானும் அவர் கூட போய் ஃபைலிங் எழுதுவேன், பத்திரமெல்லாம் எழுதுவேன், எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போனா எனக்கு நாட்டம் பூரா இதில் தான் வந்துச்சு, சினிமா மேலே அந்த எழுதுறது இன்ட்ரெஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் இதில் போனதுனால இருக்கும். அதனால் நான் வந்து அதை வந்து கண்டுக்கல, அப்பா சொன்னதை இது பண்ணிவிட்டு ரொம்ப வந்துட்டேன் நான். அவர் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு ஒரு வார்த்தை சொன்னார், வாழ்ந்தது ரொம்ப நாள், வாழ போகிறது கொஞ்ச நாள், அந்த கொஞ்ச காலத்தில் யாராச்சும் ஒரு 4 பேர்த்துக்கு நல்லது செய்கிற மாதிரி வேலையை பாருப்பா, இந்த வேலையை செஞ்சுட்டு என்ன உனக்கு இந்த என்ன ஆகும், நம்ம வேலைக்கு வா, 3 காசில் 3/4 துட்டு சம்பாதிக்கலாம், அதாவது இங்கு 3 பிசாவுக்கு தான் இங்கு போடுவாங்க. அப்போது இங்கு போட்டு ஒரு பத்திரம் எழுதுனாக்கா அதில் வந்து எப்படி பார்த்தாலும் 1 ரூபா வாங்கலாம் கண்டிப்பாக. பத்திரம் எழுதுறவங்க தெரியும், பத்திரம் எழுத தெரியும். அதை வச்சு அவர் சொன்னார், மைண்டில் ஏறல. நம்மளுக்கு வந்து நாட்டம் பூரா இதில் இருந்ததுனால விட்டுட்டு போயிட்டேன். அப்புறம் 83 அப்பா காணாயிட்டார். அதுக்கப்புறமேட்டு ஒரு 10 வருஷம் கழித்து ஒரு தாட் ஓடிச்சு. அப்போ நம்ம இந்த மாதிரிலாம் சினிமா விளம்பரத்தை மாற்றி மாற்றி எழுதுறதெல்லாம் படிக்கிறாங்க, கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு முயற்சி செஞ்சு பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மொதல் ஒரு செவத்தில் வெற்றிகரமாக வாழ்ந்து காட்டு, வஞ்சம் தீர்க்க இதை விட சிறந்த வழி வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு வாசகத்தை எழுதினேன். இன்னொரு அடி சொல்லுங்கள் வெற்றிகரமாக வாழ்ந்து காட்டு, வஞ்சம் தீர்க்க இதை விட சிறந்த வழி வேறு எதுவும் இல்லை. சூப்பரான லைன்னா, உண்மையாலுமே சொல்கிறேன். அந்த லைனில் வந்து ஒரு திருக்குறள் மாரி ஒரு 2 லைனில் வந்து ஷார்ட்டான வேர்டு மக்களுக்கு புரியுது, அதை தாண்டி வந்து அதை பார்த்து வாழ கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தத்துவத்தை சொல்கிறீங்க. இந்த கோட்ஸ்லாம் எங்கேருந்து எடுக்கிறீங்க, இல்லை ஓன் கோட்ஸா? நிறையா பெரியவங்க சொன்னது தான். இப்போ பலது நிறையா பார்த்தீங்கன்னாக்கா ஹார்டாக இருக்கும், அதை கொஞ்சம் எளிமைப்படுத்தி நான் மாற்றிக்குவேன். அப்புறம் நம்மளுக்கு போகிற வழியில் கண்ணில் பார்வைங்கிட்ட அடுத்தவங்ககிட்ட பேசக்குள்ள ஒரு சில கோட்ஸ் கிடைக்கும், அதை கொஞ்சம் மெருகு பண்ணி போட்டுக்குவேன். இதெல்லாம் பார்க்குறாங்களா? இப்போ நீங்கள் மொத்தம் எத்தனை இடத்துல எழுதுறீங்க? மொத்தம் 36 இடத்துல. எத்தனை வருஷமாக பண்ணிட்டுருக்கீங்க? 27 வருஷமாக. எத்தனை வாரமாக பண்ணிட்டுருக்கீங்க? வாரம் அப்படியே கணக்கு போட்டுங்க, 1350 வாரம்னு சொல்கிறாங்க. கரெக்டாக இருக்கும். ஸோ இத்தனை வாரம் பண்ணுறது உங்களுக்கு சலுப்பாகலையா? இத்தனை வருஷமாக பண்ணிட்டுருக்கோமே நம்ம. சலுப்பு இல்லை, இந்த வாரம் எழுதுவேன். இதை பார்த்துட்டு ஒருத்தர் யாராச்சும் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக பூஸ்ட் ஆகிடும் ஒரு இன்ட்ரெஸ்ட், அடுத்த வாரம் வேற மாதிரி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ஆகிடும். அது அதனால் எனக்கு வந்து அதை பற்றி ஒரு கவலை இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு அது பாட்டுக்கு. அதாவது ஒரு வேலை செஞ்சாக்கா அதை கண்டினியூவாக செய்யணும், செய்யணுனாக்கா நம்ம பாட்டுக்கு நம்மளே செஞ்சுட்டு போகணும், எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி எதிர்பார்த்தோம்னாக்கா வேலை பிரேக் ஆகிடும். அதனால் நான் யாரையும் எதுவும் எதிர்பார்க்கல, என்னோடய சொந்த உழைப்பில் என்னோடய இதுலையாக தான் செஞ்சிட்ருக்கேன். நிறைய பேர் ஸ்பான்சர் கேட்டாங்க, எதுவும் வேணான்ட்டேன். இன்றைக்கி வரைக்கும் நானே தான் என்னோடய சொந்த செலவில் சொந்த உழைப்பில் யோசனை பண்ணி இன்றைக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் பெரியவங்க சொன்னது தான். அதை கொஞ்சம் இப்போதைக்கு கொஞ்சம் எளிமைப்படுத்தி நான் பண்ணிகிட்ருக்கிறேன். திரிபுலம் கார்னோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா?
மருத மலை முருகன். ஆனா இத்தனை பேர் எல்லாருமே பாக்குறீங்க, திருப்பளம் கார்னர் திருப்பளம் கார்னர் எல்லாரும் பாப்பாங்க, கோட்ஸ் படிப்பாங்க, எல்லாமே போவாங்க. ஆனா ஃபுல் ஃபார்ம் இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. யாரா கேட்டிருக்காங்களா உங்ககிட்ட திருப்பளம் கார்னர் ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க? அவங்களுக்கும் சொல்லியிருக்கிறேன், சொல்லியிருக்கீங்க. ஸோ இது வந்து இப்போ நீங்க இந்த பிசினஸ் அதாவது இந்த கோட்ஸ் எழுதுறது இது மட்டும் பண்ணிட்டீங்களா, வேற என்ன உங்களுக்கு தொழில்? சினிமா விளம்பரங்கள் வந்து சினிமா தியேட்டரில் படம் போடுவாங்க, அதுக்கு அந்த விளம்பரங்கள் எழுதுறது செஞ்சிகிட்டு இருந்தேன். ஆரம்பத்தில் அதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து அப்பா இதானதுக்கப்புறம் அப்பா சொன்ன ஒரு தாட்டு மைண்டில் ஓடிச்சு, அதுக்கப்புறம் தான் இதை ஆரம்பித்தேன். இது இப்போ 27 வருஷமாக இதை பண்ணிகிட்டு இருக்கிறேன். எல்லாருமே பேனர்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, உங்களுக்கு அது இம்பேக்ட் எப்படி இருக்குது? இல்லை, அதான் விஞ்ஞானம் வளர வளர அறிவும் வளரும் அழிவும் வளரும். அதில் வந்து நம்ம வளரத்துக்கு தான் யோசனை பண்ணோம். அதனால் நான் எங்களோட தொழில் வந்து அழிஞ்சிருச்சு, அழிஞ்சிருச்சுன்றத அப்படியே திருப்பி வரும், வராமலாம் போகாது. திருப்பி அது சர்க்கிளிங் தானே, திருப்பியும் ஒரு சர்க்கிளிங் வரக்குள்ள திருப்பியும் நாங்கள் வருவோம். அதனால தான் நாங்கள் விடாமல் தொழிலை மறக்கூடாதுன்னு இதை வந்து நான் அப்படியே கண்டினியூவாக செஞ்சேன். உங்களுக்கு வேறு எந்தெந்த தியேட்டர்ஸில் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க? இப்போ எழுத்துக்கள் பண்ணிட்டுருக்கீங்களா, எழுதுறது நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்களா, எந்தெந்த தியேட்டர்ஸ் பண்ணிட்டு? கிட்டத்தட்ட ஒரு 16 தியேட்டர் பண்ணிட்டு இருந்தேன். ஏதாவது ஒரு 16 தியேட்டரில் ஒரு நம்ம சேலத்தில் இருக்கிற சுற்றி தியேட்டர்ஸ். 16 தியேட்டரில் இப்போ இருக்கிறது வந்து ஒரு 7 தியேட்டராக 3 தியேட்டராக தான். அவ்வளோதான் இப்போ இருக்கிறது. கேஎஸ் 1, ராஜசபரி 1, மீதி எல்லாமே ஓரளவுக்கு டெமாலிஷ் ஆகிடுச்சு. இதுக்கு இதை படிச்சுட்டு நிறையா பேரோட மனமாற்றம்லாம் ஆகியிருக்காங்க. அப்படி ஆனவங்க உங்ககிட்ட கால் பண்ணி இல்லை இந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? நிறையா சொல்லியிருக்காங்க. வீட்டில் ஒரு பிரச்சனையோடு வந்திருப்பேன், இதை படிப்பேன், படித்தோடனே மனசுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும், கிடைச்ச உடனே ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதுக்கப்புறம் அதை போய் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க. சொன்னோடனே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம், இதெல்லாம் பார்க்குறது எங்கள் அப்பா இல்லையே அம்மா இல்லையேங்கிற அந்த தாட் வரும். அப்பவும் நினச்சிக்குவேன், அப்படிலாம் இல்லை அவங்க இருந்து தான் இதை செய்ய வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்குவேன். அதேமாதிரி இயக்குனர் சசி, இயக்குனர் சசி தெரியுங்களா, பூ படம் எடுத்தார், இப்போ பிச்சைக்காரன் எடுத்தார். அவரும் அதே மாதிரி தான் அந்த பூ படம் எடுக்குள்ளார ஒரு ஃபைனான்ஸ் பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகி ஷூட்டிங்கெல்லாம் நிறுத்திட்டார். நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தையை வந்து அவரோட நண்பர் வந்து கடிதத்தில் எழுதி அவருக்கு தபாலில் போட்டிருக்காரு. அந்த வார்த்தையை படித்து காட்டி அவர் பூஸ்ட் ஆகி திருப்பியும் ஷூட்டிங்கெல்லாம் பேக்கிங் பூரா எல்லாம் ஓப்பன் பண்ண நாலுலேருந்து ஷூட்டிங்னு சொல்லி ஆரம்பித்து அந்த படம் 4 தேசிய அவார்டு வாங்கிச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் கல்கியில் வந்து ஒரு விளம்பரத்தில் கொடுத்துருந்தார், சேலம் வந்தால் காலையில் வந்து வணக்க வேண்டிய. எனக்கு வந்து புரியல, ஏன் சேலத்து இவருக்கு என்ன யாரை சொல்கிறாருன்னு தெரிஞ்சு என்ன தான் சொல்லுவார். அதுக்கப்புறம் அவரை கண்டு அவரோட ஃபோன் நம்பரை பிடிச்சி அவரை பேசி இன்றைக்கு வரைக்கும் அவங்கள்ட பேசிட்டு அற்பாக இருக்கார். திரைப்படத்துறையிலேருந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. கோட்ஸ் பார்த்து ஓரளவுக்கு மனமாற்றம், அதை தாண்டி வந்து ஒரு லைஃப்பில் வந்து டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொன்னால் உங்களோட கோட்ஸ் நல்லா இம்பேக்டாக இருந்திருக்கு. இறைவன் செயல் ஃபேஸ்புக்லேயும் இருக்கேன், இது ஃபேஸ்புக்கில் இதை அப்டேட் பண்ணிட்டு. உங்கள் ஃபேஸ்புக் ஐடி சொல்லுங்கள், ஃபேஸ்புக் பேஜ் நேம் சொல்லுங்கள். www.facebook.com/mmcarner. ஸோ எம்எம் கார்னர் அடித்தாவே நீங்கள் வருவீங்க. கூகுளில் நீங்கள் எம்எம்னு போட்டிங்கன்னா என்னதோ 29,000 பேர் ஃபாலோவர்ஸ், 29,000 பேர் ஃபாலோவர்ஸ். ஸோ எல்லாருமே கமெண்ட்ஸு இன்பாக்ஸில் என்ன சொல்லுவாங்க? எல்லாமே வந்துட்டுருக்கு, நீங்கள் பாருங்கள். பார்த்து நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் அது வந்து ஒரு லெவல் தான், செவுத்தில் படிக்கிறது தான் வந்து எனக்கு கிரெடிட்டு. ஒவ்வொரு இடத்துலையும் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1,000 பேர் படிக்கும், மேக்ஸிமம் 1,000 பேர் பார்த்துட்றாங்க. மொத்தம் 36 இடத்துல நீங்கள் எழுதுறீங்க? 36 இடத்துல எழுதுறேன். ஆவரேஜ் இப்போ நீங்கள் ஒரு இடம் 500 போட்டுங்க. புரியுதா? புரியுதுண்ணா, புரியுது. ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவும் கவர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இது என்னன்னைக்கு மட்டும் பண்ணுறீங்க? வாரத்தில் செவ்வாய்க்கிழமை. அன்னைக்கு ஒரு நாள் எவ்வளோ பொழப்பு இருந்தாலும் எதுக்குங்க எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு இதுக்கு என்ன இந்த நாளை ஒதுக்கிறது. காலையில் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க? 5:30 எத்தனை மணிக்கு முடிப்பீங்க? 5 ஆகிடும், சாயந்தரம் 5 ஆகிடும். நடுவில் சாப்பாடு, காலையில் சாப்பாடு அது அப்பப்போ பார்த்துக்கோ இடத்துக்கு தகுந்த மாதிரி. ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா உண்மையிலுமே. என்ன கஷ்டம்னு நினச்சா கஷ்டம், சேவைன்னு நினச்சா சேவை. ஸோ இந்த வாழ்க்கை பயணம் வந்து கண்டிப்பாக தொடரணும், உங்களுக்கு லைஃப் லாங் வந்து தொடரணும். இது வந்து மேலும் மேலும் வந்து ஒரு நிறையா பேருக்கு ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு நான் ஆண்டவனுக்கு பிரார்த்திக்கிறேன். இது வந்து இப்போ சேலம் ஃபுல்லாக ரீச் ஆகிடுச்சு இல்லைண்ணா?
யாராவது ஒருத்தராவது உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி ஸ்டோரி வந்து இப்போ எழுதுறாங்களா, இப்போ நீங்கள் ஒவ்வொரு செவராக எழுதுறீங்க, எங்கள் வீட்டு சுவர்லையும் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்லியிருக்காங்களா? நிறைய பேர் கேட்டிருக்காங்க, என்னால் செய்ய முடியல. நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அப்படி பர்டிகுலராக உங்கள் மனசுக்கு தோணுவீங்க யாராவது இருந்தால் சொல்லுங்க. இருக்காங்க. அதான் ஒரு காலத்தில் வந்து சோட்டில் நோட்டீஸ் ஒட்டவாக எழுதக்கூடாதுன்னு தான் பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன கூப்பிடுவாங்க, நோட்டீஸ் எல்லாம் பிச்சுட்டு ஒயிட் ஹவுஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, இனிமேட்டு இதில் நீங்கள் எழுதுங்கம்பாங்க. அப்போ பார்ப்பேன், அது அவங்களோட சுயநலத்தில் தான் வருது, இருந்தால் நம்மளுக்கு ஒரு விளம்பரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மாதிரி ஸ்டேஜ் மாற்றிட்டேன். அந்த மாதிரி இருக்குள்ள ஸ்கூல் படிக்கிற ஒரு பையன், பொய் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தான் அந்த பையன், 6வது. அந்த பையன் இதை பார்த்துட்டு தங்கு தன்னோட வீட்டு சவுத்துலேயும் இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவிட்ட போய் கேட்குறான். அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, அவங்க அப்பா அவரே ஒயிட் வாஷ் பண்ணி அவரே எழுதக்கூடாதுன்ட்டு அவரே எழுதி வச்சிருக்கிறார். அவர் விடுவாரா? விட மாட்டார். பையன் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக போராடி இருக்கான். அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்கிறாரு. கேட்டக்குள்ளே அவர் வந்து இந்த மாதிரி நல்லா எழுதுவாங்க, போய் நீ வேணால் படிச்சு வரணும். அவர் அதுக்கப்புறம் 1 வருஷம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன தொலைவுறார், தொலைவி கூப்பிட்டு வந்து திருப்பி அவர் சோத்துல எழுதி, அவர் சோத்துல எழுதி இப்போ எழுதிட்டுருக்கீங்க அவர் சோத்துல. ஸோ ஒரு சின்ன பையன் மனசில் கூட நீங்கள் ஒரு விதைச்சிருக்கீங்க, அந்தளவுக்கு வந்து உங்களோட கோட் வந்து ஒரு கவிதை. நீங்கள் கவிதைங்கிறீங்களா இல்லை அது எப்படி சொல்லலாம் நம்ம? தன்னம்பிக்கை வாசகங்கள். தன்னம்பிக்கை வாசகம் வரிகள். ஸோ அது அப்படி தான் சொல்லுவீங்க. ஆமாம், அந்தளவுக்கு வந்து விதைச்சிருக்கீங்க உண்மையாலுமே. பாராட்டுக்குரிய விஷயம் நான் உண்மையிலுமே சொல்கிறேன். ஸோ சேலம் மக்கள் பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், மேக்ஸிமம் எல்லா பேருக்குமே தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சேலம். இங்கே நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்தாலும் சரி, நீங்கள் மேக்ஸிமம் பழைய பஸ் ஸ்டாண்ட் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கீங்க, ஜங்ஷன் வரைக்கும் பண்ணுறீங்க. ஸோ ஜங்ஷன் வரைக்குமே பண்ணுறாரு, அந்தளவுக்கு வந்து பாப்புலரான பர்சன் சொல்லலாம். பாப்புலருங்கிறத விட ஒரு மனுஷனோட டேர்னிங் பாயிண்ட்டை திருப்புற மாதிரி சொல்லலாம். அதாவது நம்ம கடந்து போகிறப்போ நிறைய பிரச்சனை சந்தோஷம் எல்லாமே வரும், அதை தாண்டி வந்து வாழணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு இன்றைக்கி கூட ஒரு வாசகம் கொடுத்துருக்காரு. உன்னை கடந்து செல்லும் நேரத்தை போல் நீயும் வாழ்க்கையில் சிலவற்றை கடந்து செல். அதாவது நேரம் கடந்து போகிற மாதிரி நம்ம பிரச்சனையும் சில பிரச்சனைகளும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மேலும் இவரை மாரி நிறைய பேர் நம்ம சேலம்ல டேலண்டட் பர்சன் நம்ம பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.